हेलो स्टूडेंट्स, एक्सरसाइज 1.2 क्वेश्चन नंबर 1 அதான் பார்க்க போறோம். டிஸ்கஸ் தி ஃபாலோவிங் ரிலேஷன்ஸ் ஃபார் ரிஃப்ளெக்சிவிட்டி, சிமெட்ரிசிட்டி அண்ட் ட்ரான்சிட்டிவிட்டி. ஃபர்ஸ்ட் சப்டிஷன், தி ரிலேஷன் ஆர் டிஃபைன்ட் ஆன் தி செட் ஆஃப் ஆல் பாசிட்டிவ் இன்டீஜர் பை எம் ரிலேட்டட் டு தி என் இஃப் எம் டிவைட்ஸ் என். இப்போ இதான் கொஸ்டின். இப்போ இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எம் டிவைட்ஸ் என் அப்படின்ற இந்த ஸ்டேட்மெண்ட்டோட ரிலேஷன் வந்து செட் ஆஃப் ஆல் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸாக இருந்துச்சுனாக்கா அந்த ரிலேஷனோட ரிஃப்ளெக்சிவிட்டி, சிமெட்ரிசிட்டி அண்ட் ட்ரான்சிட்டிவிட்டியை டிஸ்கஸ் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போது எம் டிவைட்ஸ் என் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை வந்து நான் ஸ்டேட்மெண்ட் எஸ் இஸ் ஈக்குவல் டு எம் டிவைட்ஸ் என் அப்படின்னு எடுக்கிறேன். ஓகே, அடுத்து செட் ஆஃப் ஆல் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ், இதை வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்க, ரிலேஷன் ஆர். ஸோ ஆர் இஸ் ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் அப்படின்னு எடுக்கிறேன். ஓகே, இப்போ நமக்கு இன்டீஜர்ஸ் அப்படின்னா என்னன்னு தெரியும். எஸ், மைனஸ் இன்ஃபனைட் டாட் டாட் டாட், மைனஸ் 1, 0, 1 டாட் டாட் டாட், ப்ளஸ் இன்ஃபனைட். தட் மீன்ஸ் மைனஸ் இன்ஃபனைட் டு ப்ளஸ் இன்ஃபனைட் வரையும் உள்ளதுதான் இன்டீஜர். ஓகே, இப்போ இதில் மைனஸ் இன்ஃபனைட் டு மைனஸ் 1 அது வரையும் உள்ளதை நம்ம என்னப்பா சொல்லுவோம், எஸ் நெகட்டிவ் இன்டீஜர்ஸ் அப்படின்னும், 1லேருந்து ப்ளஸ் இன்ஃபனைட் வரையும் உள்ளதை நம்ம என்னப்பா சொல்லுவோம், எஸ் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அப்போது ஆர் இஸ் ஈக்குவல் டு பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ், அதை எப்படி பழுதுவோம், எஸ் 1, 2, 3 டாட் 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 ப்ளஸ் இன்ஃபனைட் அப்படின்னு எழுதலாம். ஓகேவா, இப்போது இந்த ரிலேஷனுக்கு தான் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணணும், ரிஃப்ளெக்சிவிட்டி, சிமெட்ரிசிட்டி அண்டு ட்ரான்சிட்டிவிட்டி இதை டிஸ்கஸ் பண்ணணும். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு ரிஃப்ளெக்சிவிட்டி அதை எடுக்கிறேன். ரிஃப்ளெக்சிவிட்டின்னா என்னப்பா கண்டிஷன், எஸ் நம்ம டெஃபினேஷனில் படிச்சிருக்கோம், ஏ கமா ஏ பிலாங்ஸ் டு ஆர், இதுதான் கண்டிஷன். இப்போ ஏ அப்படின்னு எடுத்தோம்னாக்கா அகெயின் என்ன வரணும், ஏ தான் வரணும். ஓகே, இப்போது ரிஃப்ளெக்சிவிட்டியை ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன எடுக்கணும்னா ஸ்டேட்மெண்ட், அடுத்து இதோட ரிலேஷன். ஓகேவா, இப்போது ஸ்டேட்மெண்ட் இங்கே என்னப்பா கொடுத்துருக்காங்க, எஸ் எம் டிவைட்ஸ் என், பட் ரிஃப்ளெக்சிவிட்டியில் ஏ கமா ஏ ரெண்டுமே சேமாக தான் வரணும். அப்போது எம் அப்படின்னு வந்துச்சுனாக்கா இங்கே எம் டிவைட்ஸ் எம் அப்படின்னு தான் வரணும். ஓகே, இப்போ எம் டிவைட்ஸ் எம் அப்படின்னாக்கா இந்த எம்மை இந்த எம்மு கம்ப்ளீட்டாக டிவைட் பண்ணும் அப்படின்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள், எம் டிவைடட் பை எம் அப்படின்னாக்கா எம்மோட வழி 8 அப்படின்னு எடுத்தால் பை 8, இப்போ 1 8 சார் 8 1 8 சார் 8. ஸோ இதை கம்ப்ளீட்டாக டிவைட் பண்ணதா இந்த 1 வந்து ரிலேஷன் ஆரில் இருக்கா, எஸ் ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூவா ஃபால்ஸாப்பா, எஸ் ட்ரூ. அப்போது இதை ரிலேஷனாக எப்படி கன்க்ளூட் பண்ணுவோம், எஸ் எம் ரிலேட்டட் டு தி எம். ஓகே, தேர் ஃபோர் ரிலேஷன் R is reflexive. ஓகேவா, அடுத்தது நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணணும், எஸ் சிமெட்ரிசிட்டி. இப்போ சிமெட்ரிசிட்டினா நம்ம டெஃபினேஷனில் படிச்சிருக்கோம், என்னப்பா கண்டிஷன், எஸ் ஏ கமா பி பிலாங்ஸ் டு ஆர் அப்படின்னு எடுக்கும்போது பி கமா ஏவும் பிலாங்ஸ் டு ஆரில் இருக்கணும். ஓகே, இப்போது இந்த சிம்மெட்ரிசிட்டியை ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன எடுக்கணும்னா ரிலேஷன், அடுத்து என்ன எடுக்கணும்னா ஸ்டேட்மெண்ட், அடுத்து இந்த ஸ்டேட்மெண்ட்டை ரிவர்ஸ் ஸ்டேட்மெண்ட்டாக எடுக்கணும், இந்த ஸ்டேட்மெண்ட்டை ரிலேஷனாக கன்க்ளூட் பண்ணணும். ஓகே, இப்போது கொடுத்துருக்க இந்த ஸ்டேட்மெண்ட்டை எப்படிப்பா ரிலேஷன் எழுதலாம், எஸ் எம் ரிலேட்டட் டு தி என் அப்படின்னு எழுதலாம். இப்போ இதை ஸ்டேட்மெண்ட்டாக எப்படி எழுதுவோம், எம்
divides n அப்படின்றதுலாம். இதை ரிவர்ஸ் ஸ்டேட்மெண்ட்டாக எப்படி பழுதுவோம், n divides m அப்படி எழுதுவோம். இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து பார்ப்போம். எம் டிவைட்ஸ் என் அப்படின்னா இந்த என்னை வந்து இந்த எம்மு கம்ப்ளீட்டாக டிவைட் பண்ணும் அப்படின்னு அர்த்தம். ஸோ எம் டிவைடட் பை என். என் டிவைட்ஸ் எம் அப்படின்னா இந்த எம்மை இந்த எண்ணு கம்ப்ளீட்டாக டிவைட் பண்ணும் அப்படின்னு அர்த்தம். ஸோ எம் டிவைடட் பை என். இப்போ இது ட்ரூவான் செக் பண்ணிடலாம். என்னோட வேல்யூ 8, எம்மோட வேல்யூ 4 அப்படின்னு எடுத்தால் 1 4 4 2 4 8 இதை கம்ப்ளீட்டாக டிவைட் பண்ணுது. இந்த 2 வந்து ரிலேஷனில் உள்ள பாசிட்டிவ் இன்டிஜராக தான் இருக்குது. அதே போல் இப்போ எம்மோட வேல்யூ வந்து இங்கே 4 எடுத்திருக்கோம், என்னோடய வேல்யூ 8 எடுத்திருக்கோம். இதை கேன்சல் பண்ணிங்கனாக்கா 1 4 4 2 4 8 இப்போ 1/2 அப்படின்னு கிடைக்குது. 1/2 அப்படின்றது இன்டீஜர் கிடையாது. இதை டிவைட் பண்ணிங்கனாக்கா பாயிண்ட் வச்ச நம்பர் கிடைக்கும். அப்போது இந்த எம்மை வந்து இந்த எண்ணு கம்ப்ளீட்டாக டிவைட் பண்ணலை அப்படின்னு அர்த்தம். ஓகே, அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூவா ஃபால்ஸாப்பா? எஸ், இது வந்து ஃபால்ஸு. அப்போது இதை எப்படி நம்ம ரிலேஷனாக கன்க்ளூட் பண்ணுவோம்? எஸ், என்னு நாட் ரிலேட்டட் டு தி எம் அப்படின்னு எழுதுவோம். ஓகே, இப்போ இது வந்து ஃபால்ஸ் அப்படின்னு வந்ததுனால தேர்ஃபோர் ரிலேஷன் ஆர் இஸ் நாட் சிமெட்ரிசிட்டி. ஓகே, இப்போ அடுத்து நம்ம எதைப்ப டிஸ்கஸ் பண்ணணும்? எஸ், ட்ரான்சிட்டிவிட்டி. ஓகேவா, இப்போ ட்ரான்சிட்டிவிட்டின்னா என்னப்பா கண்டிஷன்? எஸ், ஏ கமா பி அண்டு பி கமா சி இதை ரிலேஷன்லேருந்து எடுக்கணும். இதில் பி பியும் கேன்சல் ஆகி ஏ கம்மா சி அதுவும் ரிலேஷனில் இருந்துச்சுனாக்கா அதுதான் ட்ரான்சிட்டிவிட்டி. ஓகே, இப்போ அதே போல் ட்ரான்சிட்டிவிட்டியை செக் பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன எடுக்கணும்னா ரிலேஷன், அடுத்து அதோட ஸ்டேட்மெண்ட், அடுத்து இந்த ஸ்டேட்மெண்ட்டோட ரிவர்ஸ், அடுத்து இந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து ரிலேஷனாக கன்க்ளூட் பண்ணணும். ஓகே, இப்போ இதோட ரிலேஷன் என்னப்பா? எம் ரிலேட்டட் டு தி என் அப்படின்னு இருக்கலாம். அடுத்து இங்கே என்ன முடிஞ்சிருக்கா? இப்போ என் ரிலேட்டட் டு தி, அதுக்கு அடுத்து உள்ளது பி அப்படின்னு எடுத்துக்கலாமா? இப்போ இதை வந்து ஸ்டேட்மெண்ட்டாக எழுதுனீங்கன்னா எம் டிவைட்ஸ் என். இங்கே என்னில் முடிஞ்சிருக்கா, அடுத்து எதில் ஸ்டார்ட் ஆகணும்? என்னில். ஸோ என் டிவைட்ஸ் பி. இப்போது இந்த எம்மையும் இந்த எம்மையும் கேன்சல் பண்ணிட்டால் ரிமைனிங் என்ன இருக்கும்? எம் டிவைட்ஸ் பி. ஸோ எம் டிவைட்ஸ் பி. இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூவா அப்படின்னு பார்ப்போம். இப்போ எம் டிவைட்ஸ் என் அப்படின்னா என்னை வந்து எம் கம்ப்ளீட்டாக டிவைட் பண்ணும் அப்படின்னு அர்த்தம். அடுத்து என் டிவைட்ஸ் பி அப்படின்னா இந்த பியை இந்த என் கம்ப்ளீட்டாக டிவைட் பண்ணும் அப்படின்னு அர்த்தம். எம் டிவைட்ஸ் பி அப்படின்னா இந்த பியை எம் கம்ப்ளீட்டாக டிவைட் பண்ணும் அப்படின்னு அர்த்தம். இப்போ இங்கே பாருங்கள், நான் என்னுக்கு வந்து ஒரு 8 அப்படின்னு கொடுக்குறேன், எம்முக்கு வந்து 4 அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ 1 4 4 2 4 8 இது கம்ப்ளீட்டாக டிவைட் பண்ணுது. இந்த 2 வந்து பாசிட்டிவ் இன்டீஜர் ஆறில் இருக்குது. அடுத்து இந்த பிக்கு வந்து நான் 16 கொடுக்குறேன், என்னோடய வேல்யூ இங்கே ஆல்ரெடி என்ன படுத்திருக்கோம்? 8. இப்போ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 1 8 4 8 2 8 4 16. இப்போ இதை கம்ப்ளீட்டாக டிவைட் பண்ணுது. இந்த 2 அப்படின்றது பாசிட்டிவ் இன்டீஜர், ஸோ ரிலேஷனில் இருக்குது. அதே போல் இங்கே பியோட வேல்யூ வந்து 16 அப்படின்னு எடுத்திருக்கேன், எம்மோட வேல்யூ வந்து 4. இப்போ இது எடுத்தீங்கன்னா 1 4 4 4 4 16. இப்போ இதை வந்து இந்த 4 கம்ப்ளீட்டாக டிவைட் பண்ணது, ரிமைனிங் உள்ள 4 வந்து பாசிட்டிவ் இன்டிஜராக இருக்குது. ஓகே, அப்போது இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ. இப்போ எம் டிவைட்ஸ் பி, இதை வந்து எப்படி ரிலேஷனை கன்க்ளூட் பண்ணலாம்? எஸ், எம் ரிலேட்டட் டு தி பி அப்படின்னு கன்க்ளூட் பண்ணலாம். ஓகே, therefore relation r is
ட்ரான்சிட்டிவிட்டி. ஓகே, இப்போ இது மூணு தான் செக் பண்ண சொல்லியிருந்தாங்க, ஸோ இது மூணையும் செக் பண்ணிட்டோம். ஓகே, தேங்க்யூ.